அப்போஸ்தலர் நடப்படிகள் 25 அதிகாரம். இன்றைக்கு நாம் 7 வசனத்திலிருந்து 12 வசனம் வரைக்கும் பார்க்க வேண்டும். இடைவெளி 1 ஆனபடினாலே நம்ம சில காரியங்களை நம்ம லேசாக திருப்பி பார்க்கலாம். யூதர்கள் எப்பொழுதுமே கொலை செய்ய துடிக்கிற ஒரு மக்களாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஸ்தேவானை கொலை செய்யும் நேரத்திலே கூட நின்ற ஒரு மனிதன். அது நம்ம தொடர்ச்சியாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்ட பின்பு 9 நம்ம வாசிக்கும்போது அவரை கொலை செய்ய துடிக்கிற அந்த மக்களாக இருக்கிறாங்க. சரி, 9:23 அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார். அதாவது தாங்கள் நினைப்பது போல இல்லை, வேற மாதிரி யோசிக்கிறாங்க, அல்லது அவங்கள அவங்க வேறொரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்கள என்ன பண்ணிடணும், அவங்க இல்லை இருக்கக்கூடாது, அதான் இருக்கக்கூடாது, அவங்கள கொன்றணும் சொல்றாங்க. 14 அவர் ஊழியத்தின் மத்தியில் கூட அவரை அடித்து செத்து போனான் என்று இழுத்து கொண்டு பட்டணத்திற்கு வெளியே போட்டாங்க. 14:19 வாசிக்கிறோம், கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் போட்டுட்டாங்க. பிணங்கள் இருக்கிற இடத்துல தூக்கி போட்டுட்டாங்க. 21 வாசிக்கும்போது 31 பவுல் 3 பிரயாணங்களை முடித்துவிட்டு எருசலேமுக்கு வந்து தன் கடமைகளை நிறைவேற்றி கொண்டு வந்த பொழுது அவரை பிடித்து அவரை மேலே குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் அந்த 31 வாசிக்கும் பொழுது அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனை திருக்கையில் அப்படி சொல்லி வாசி, அவங்க பிளான் என்னென்னா அவனை காலி பண்ணிடணும்னு சொல்லி சொல்லப்போனால் அதுக்கு பின்னாடி நம்ம வாசி பார்க்கும்போது அவர் எதற்காக அவனை பிடிச்சாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற மெஜாரிட்டி மக்களுக்கு தெரியாது. 23:21 வாசிக்கும்போது 12 வாசிப்போம்னா 40 அவரை கொலை செய்யணும்னு சொல்கிறாங்க. 23:12 விடியற்காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். அதுக்காக ஒரு பெரிய பிளானே போடுறாங்க. அங்கே இருக்கிற அதிகாரியையும் மாற்றி எப்படியாவது அவனை கொண்டு வர வைக்கணும், வர வழியில் அவனை கொன்றணும். அக்கா 40 ரெடி பண்ணுறான். சரி, 2 போயிடுச்சு. இப்போ நம்ம படிக்கிற பகுதிக்கு உருவமானா 2 கடந்துருச்சு. 24:27 2 சென்ற பின்பு பேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பெர்கியு பெஸ்து தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது பேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்துவிட்டு போனான். 2 பேலிக்ஸ் வந்து பவுல் வச்சுட்டா ஜெயிலுக்குள்ள. 2 ஒரு மனிதன் உள்ளே போயிருக்கிறான். அதுக்கப்புறம் பெஸ்து வந்த உடனே அவங்க மறுபடியும் பிளான் பண்ணுறாங்க. அதே இந்த பழைய திட்டத்தை கொண்டு வராங்க. 2 அப்புறம் இன்னும் அவங்களுக்கு அடங்கவே இல்லை, அவனை கொன்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி சொல்கிறாங்க, அவனை கொண்டு வரணும், எருசலேமுக்கு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்ல, ஏன்னா வர வழியில் அவனை கொல்ல வேண்டும் என்பதற்காக. ஸோ இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே வருகிறத பார்க்கணும். கொலை செய்ய விரும்புகிற மக்களாகவே இருக்கிறாங்க. ஆண்டவரே அவர்களை பற்றி சாட்சி சொல்லும் பொழுது மத்திய 23 அதை வாசிக்கலாம். கொஞ்சம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, ஏன் நம்முடைய மனநிலை கூட எப்படிப்பட்டதாக இருக்குன்றதை நம்ம யோசித்து பார்க்கணும். மத்திய 23:31 நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை பற்றி சொல்லுகிற சாட்சி. மோசே என்ன சொல்கிறான், என்னை கல்லறிய பார்க்குறாங்க, லீடரையே கொல்ல பார்க்குறாங்க. அது அவங்களுடைய ஒரு பயங்கரமான குணமாக இருக்கிறது. 31 ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறவர்களுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாக இருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே,
நரக அக்கினிக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவையில் அறைவீர்கள். சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமி மேல் சிந்தப்பட்ட நீதிமான் இரத்தப்பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். 37 வசனத்தை பாருங்கள். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே அப்படி சொன்னார். ஆண்டவர் பயங்கரமான சாட்சி, சொந்த ஜனத்தை பற்றி சொல்லுகிற ஒரு சாட்சி. இந்த மனுஷ கொலைகள் இன்னைக்கு, அந்த டெரரிசம் தீவிரவாதம் என்னதான் இருக்குது, மனித கொலை பாதர்களாக இருக்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாட்டுக்காக, உண்மையில்லாத ஒன்றுக்காக மனிதனை கொலை செய்கிறத பாரு. இது என்ன குணம்? ஆண்டவர் அதை தெளிவாக சொல்ல, நீங்கள் வந்து பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஏன்னா பிசாசு மட்டும்தான் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறவன் கூட அப்படி கிடையாது. ஆனால் தெய்வம் உண்டு என்று சொல்லுகிறவன் அப்படிப்பட்டவனாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். கிறிஸ்தவர்கள் யோக்கியர்களாக இருந்தார்களா? சரியா, அந்த ஹோலி வார் பரிசுத்த யுத்தம்லாம் நடத்தினாங்க, இவ்வளோ பேரை கொன்று குவித்தார். இப்போ வேதாந்தம் அவங்க புரிந்து கொள்ளவும் இல்லை, கற்றுக்கொள்ளவும் இல்லை. அநேக கொலைகள் இருந்தனா இது போல் நடந்திருக்கிறது. எல்லா மக்களும் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? பிசாசு பாவம் செஞ்சவொடனே அவருடைய சமூகத்திலிருந்து அவனை தள்ளினார். அவ்வளோதான், அவனை உடனே கொன்றலை. படைத்தவருக்கு கொல்ல அதிகாரம் உண்டா இல்லையா? அதிகாரம் உண்டு, ஆனால் அவர் அப்படி பண்ணலை. ஆதாம அவர் என்ன பண்ணலை? கொல்லலை. கொன்றுக்கலாமா கொன்றுக்கூடாது, இவ்வளோ பாடு அவருக்கு எதுக்கு? அவனை முடிச்சுட்டு இன்னொரு புதுசாக ஆதாம உண்டாக்கிடலாமே, அவரால் முடியாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவர் அப்படி செய்கிறவர் அல்ல. துன்மார்க்கனை பற்றி வாசிக்கும்போது யோபுல 21 அதிகாரம், யோபுவின் புத்தகம் 21 அதிகாரத்தில் யோபு அதை குறிப்பிடுகிறார். 30 வசனத்தில், துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான், அவன் கோபாக்கினை நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான். ஒருவேளை அவனை வந்து அதுக்காக வச்சிருக்கிறாரு, தப்பாக புரிஞ்சுக்கிறார். சிலர் வந்து பாவிகளை வந்து ஆண்டு நரக எரிகிறதுக்காக போடுற விறகுன்னு சொல்கிறாங்க. இல்லை, அப்படி கிடையாது. ஆண்டவர் துன்மார்க்கனை துன்மார்க்க நியாயத்திருப்பின் நாளுக்கென்று வைத்திருக்கிறார்ன்னு சொன்னால், அது வரைக்கும் அவனுக்கு கிருபையை நீட்டி கொடுக்குறான். ஒரு கட்டம் வரும்பொழுது அவன் நேரடியாக நரகத்துக்கு போகிறான். அதுதான் அதனுடைய அர்த்தம். உடனடியாக யோபு 21:30. அப்போ ஆண்டவருடைய இரக்கம் என்னென்னா, இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும். தள்ளி போடுகிறவர் நியாய தீர்ப்பை நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். எதுக்காகனா, ஒருவனும் கெட்டுப்போக கூடாது என்பதற்காக அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அதுதான் தேவனுடைய இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். சவுல் தாவீதை கொலை செய்ய பார்த்தான். ஆனால் தாவீது நல்ல வாய்ப்பு கிடைத்த பொழுதும் அவன் சொன்னான், இல்லை ஆண்டவர் பார்த்துக்கொள்ள, நான் அதை செய்ய முடியாதுன்னு சொன்னான். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தின் மக்களும் அல்லது பிசாசின் ஆளுகைக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு இருக்கிற பயங்கரமான வித்தியாசம். எனக்கு பிடிக்கலையா அவன் இருக்கக்கூடாது. ஒருவேளை சில நேரத்தில் சிலர் பிஜேபியில் இறந்தவுடனே நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷம். ஆனால் அது சரிதானா? சத்துரு விழும்பொழுது சந்தோஷப்பட்ட ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? அவர் விரும்புகிறது கிடையாது, அவர் பழி வாங்க மாட்டார். ஆண்டவர் நம்மளை மன்னிக்க சொல்கிறாரு, அந்த பழி வாங்குதலை அவர் கையில் கொடுத்துட சொல்கிறாரு. சத்துருவினுடைய கழுதையோ மாடோ ஆடோ விழுந்து கிடந்தால் என்ன பண்ணுவோம்? தூக்கி விட சொல்கிறாரு. காணாமல் போனால் கொண்டு வந்து வீட்டில் கொண்டு விட சொல்கிறாரு. நீ இப்படி தான் செய்யணும்னு சொல்கிறார். அவன் நல்லவனா கெட்டவனான்றது அது ஆண்டவர் பார்த்து கொள்ளட்டும். நீ பழி வாங்க கூடாது சொல்கிறார். எதுக்காக? ஏன் பழி வாங்க கூட? நியாய தீர்ப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். தீர்ப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். எதற்காகனா, நம்ம தப்பாக தீர்ப்பு பண்ணிடுவோம். முழுமை நமக்கு தெரியாது.
யார் யார் எப்படிப்பட்டவன் நமக்கு தெரியாது. இப்பொழுது நம்ம கோபத்தோட கூட பார்க்கும்போது இவன் இந்த பூமியில் இருக்கிறத விட இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி பார்க்கிறவர் அல்ல. ஒரு காலத்தில் அவன் மனம் திரும்புவான், மனம் திரும்பி ஆண்டருக்கு அநேகமாய் பிரயோஜனமாக இருப்பான், அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பான்றது அவனுக்கு அவருக்கு தெரியலாம். அல்லது ஆண்டவர் அவனுக்கு மனம் திரும்ப ஒரு வாய்ப்பை நீட்டி கொடுக்குறா. எதுக்காகனா ஒரு நாள் நரகத்தில் போகும்பொழுது அவனால் என்ன பண்ண முடியாது, தேவனை குற்றம் சாட்ட முடியாது. இப்போ தேவன் அப்படி செய்கிறவராக இருக்கிறார், நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். சார், லூக்கால் நம்ம சமீபத்தில் படித்து கொண்டிருந்தோம் இல்லையா, லூக்கா 6:6 என்று நினைக்கிறேன். அதில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். லூக்கா 6:36 ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். கஷ்டமாக தான் இருக்கலாம் சில நேரத்தில், ஆனால் பழி வாங்கிறது நம்முடைய வேலை கிடையாது, அதை ஆண்டவர் பார்த்து கொள்ளட்டும். அப்போ தீமையான காரியத்தை நான் எதுவும் செய்யக்கூடாது என்பது தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இப்போ ஆண்டவர் வந்து அப்படிப்பட்டவர். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொலைபாதர்களாக இருக்கிறான், கொலைபாதர்களாக இருக்கிறான். அது மிகவும் பயங்கரமான ஒரு காரியம். அப்படி யாருமே வாழ்ந்தது இல்லைங்க. சவுல் வாழ்ந்துட்டாரா? இல்லை, சவுல் வாழலை. இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்கிற சில சாமிகளை பார்த்தீங்கன்னா, அதாவது காப்பாத்துன்னு சொல்லி அவன்கிட்ட தான் போகணும், அடுத்தவனை கொல்லுன்னு சொல்கிறதுக்கும் அதே சாமிகிட்ட தான் போகணும். காசு வெட்டி போட்டால் அந்த சாமி நான் சொல்கிறவனை காலி பண்ணும் அப்படிலாம் இருக்குது நம்ம பார்க்குறோம். அது சாமி அப்படி செய்ய மாட்டான், சாமி அப்படி செய்யாது. ஆனால் அது யார் தான் பின்னணியில் நிற்கிற மனுஷ கொலைபாதகன். அப்போ வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு காரியம். அதே கலாச்சாரத்திலே வாழ்கிற நானும் நீங்களும் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னு சொன்னால், அவர் இந்த வருஷம் இந்த மரம், இந்த வருஷமும் இந்த மரம் இருக்கட்டும், கனி கொடுக்கவில்லை, ஏன் நிலத்தை வீணடிக்கிறது, ஆனாலும் இந்த மரம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் பார்ப்போம், கடைசி வரைக்கும் வாய்ப்பை தள்ளி கொடுக்கிறவராக இஸ்ரவேலுக்கு அதான் செய்தார். சொல்கிறார் சில கோழித்தன் குஞ்சுகளை, அதாவது அதே 23:37 எருசலேமே எருசலேமே, தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஒரு முறை அல்ல, ரெண்டு முறை அல்ல, எவ்வளவோ தீர்க்க தரிசிகளை ஆண்டவர் அனுப்பி கொண்டே இருந்தார். கடைசியாக யாரையும் அனுப்பினார், தன் சொந்த குமாரனையும் அனுப்பினார். அவரையும் அவர்கள் பிடித்து சிலுவையில் அறைந்து கொலை செய்தார். அதனால்தான் எருசலேமை பார்த்து அவர் கதறி அழுகிறவராக இருக்கிறேன் சொன்னால், அதுக்கு வரப்போகிற அழிவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால் நாம் அந்த காரியத்தை கவனமாக கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் இப்போ 25 வந்துடலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொலை செய்ய திட்டமிடுகிற அந்த கூட்டத்தின் நடுவிலே தேவன் தன்னுடைய ஊழியக்காரன் என்ன பண்ணுகிறான்னா பாதுகாக்கிறார். அதான் நமக்கு இருக்கிற தைரியம். சரியா, வந்து நம்ம அமைதியில் இருந்தால் அவங்க நம்மளுக்கு விரோதமாக எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களே, நம்ம ஏதாவது பண்ண வேணாமா அப்படின்னா பண்ண வேண்டாம். நமக்காக யார் யுத்தம் பண்ணுவா? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். சரியா, இப்போ பெஸ்து இங்கே வருகிறார். 25 முதல் பகுதியில் வாசிக்கும் போது வந்த உடனே அவங்க வந்து திட்டமிடுறாங்க, இந்த ஆளுக்கு ஒன்றுமே தெரியாது, பவுலை பற்றியும் தெரியாது, பவுலை ஏன் இப்போ சிசரியாவில் கொண்டு போய் வச்சுருக்கிறாங்கன்றது தெரியாது. அவர் அதே மாதிரி நைஸாக சொல்லி அவரை என்ன பண்ணலான்னா அவரை கொண்டு பவுலை கொண்டு வர வைக்கலாம், வர வழியில் அவரை கொலை செய்யலான்னு சொல்லி பயங்கரமாக திட்டமிடுகிறார். பவுலுக்கு இது தெரியுமோன்றது தெரியாது. சரியா, இதுக்கு முந்தின ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க, 40 பேர் கொலை செய்கிறதுக்காக திட்டம் பண்ணுறப்ப அந்த நியூஸ் வந்து பவுலுடைய உறவினனுக்கு தெரிய வந்து அவன் போய் அதிகாரிகிட்ட சொன்னதுனால உடனடியாக இரவோடு இரவாக போல சிசரியாக கொண்டு போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அப்படி அவர்களை காப்பாற்றுக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா பவுலுக்கு எதுவும் தெரியாது, அந்த பெஸ்துவுக்கும் தெரியாது, ஆனால் இவங்க கரெக்டாக செஞ்சிடலான்னு நினச்சாங்க. ஆனால் அந்த மனுஷன் அதுக்கு ஒத்துக்கலை. சரியா, அவங்க என்ன சொல்கிறாங்க 2 வசனத்துலேருந்து வாசிக்கிறேன்,
அப்போஸ்தலர்கள் 25:2. அப்பொழுது பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் அவனிடத்தில் வந்து பவுலுக்கு ரோதமாக பிராது பண்ணி அவனை வழியிலே கொன்று போடும்படி சற்பனையான யோசனை உள்ளவர்களாய் தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேம் அவனை எருசலேமுக்கு கொண்டு எருசலேமுக்கு அழைப்பிக்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டான். அவங்க கேட்ட ஒன்னே ஒன்றுதான், அதான் தயவு செஞ்சு அவனை எங்கே கொண்டு வாங்க, எருசலேமுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு. விசாரணைக்கல்ல, வழியிலே அவனை கொலை செய்வதற்காக. ஆனால் அந்த மனுஷன் வந்து ரொம்ப ஈஸியாக பதில் சொல்லிட்டார். அதற்கு பெஸ்ட்டு பிரதியுத்தரமாக, பவுலை சிசரியாவிலே காவல் பண்ணியிருக்கிறதே, நானும் சீக்கிரமாக அங்கே போகிறேன். ஆகையால் உங்களில் திறமையுள்ளவர்கள் கடந்து வந்து கூட வந்து அந்த மனுஷனிடத்தில் குற்றம் ஏதாகில் உண்டானால் அந்த குற்றத்தை அவன் மேல் சாட்டட்டும் என்றான். ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டார். அவருக்கும் எதுவுமே தெரியாமல் அதை ஆன்சர் பண்ண, யார் பண்ணது அதை, ஆண்டு தான் பண்ண. இப்போ நம்முடைய ஜீவன் யார் கையில் இருக்குன்னா, அதிகாரி கையில் இல்லை, தேவன் கையில் இருக்கு. தேவன் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை அந்த இடத்துல செய்கிறார். இதற்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, அவரை கொலை செய்வதற்காக கப்பர் சேதத்தில் அவருடைய ஜீவன் போகலை, பாம்பு கடித்தப்ப அவர் ஜீவன் போகவில்லை. அவர் ரோமுக்கு போய் பல வருடங்கள் உயிரோடு ஊழியத்தை நிறைவேற்றி கடைசியாக சொல்கிறார், நான் இப்போ தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. ஒரு தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார், ஆனால் டைம் வந்துருச்சுன்னு அவர் தெளிவாக சொல்கிறார், என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் ஓடி முடிச்சுட்டேன் சொல்கிறார். அப்போ தான் அவருடைய ஜீவன் போகும். அப்போ நம்ம ஜீவன் யார் கையில் இருக்கு, ஆண்டுடைய கரத்தில் இருக்கு, இவங்க கரத்தில் இல்லை. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆனால் அதனால் இக்கட்டுகள் உண்டா, இல்லாமல் போயிருமா, இக்கட்டுகள் இருக்கலாம், அவங்க பண்ணுற சேட்டைகள்னால் வருகிற சிரமங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால யாரும் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் போல வந்து ஆண்டு அழகாக காப்பாற்றுறார். 21 நம்ம ஏற்கனவே படித்தது தான், ஆனால் அது கவனிங்க, முழுக்க முழுக்க பவுல் அவங்க கையில் மாட்டிக்கிட்டார். அவங்க தான் அவ்வளோ கூடிட்டாங்க. 30 அதை வாசிக்கிறோம். நகரம் முழுவதும் கலகமுற்றது, ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்துக்கு புறம்பை இழுத்து கொண்டு போனார்கள். கதவுகள் பூட்டப்பட்டது, அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனைத்திருக்கையில் எருசலேம் முழுவதும் கலகமாயிருக்கிறது என்று போர் சேவல் சேதாதிபதிக்கு செய்தி வந்தது. உடனே அவன் போர் சேவரையும் அவனுடைய அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அவளிடத்திற்கு ஓடினான். சேனாதிபதியையும் போர் சேவரையும் அவள் கண்டபோது பவுலை அடிக்கிறதை நிறுத்தி விட்டாள். கொஞ்சம் விட்டிருந்தா பவுல் காலி. பாண்டவர் அந்த இடத்துல அப்படிதான் காப்பாற்றுகிறார். ஏன்னா அதான் அவருடைய வேலை என்பது ஒன்று உண்டு. இன்றைக்கு அது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ ரெண்டு காரியம், ஒன்று கொலை செய்கிற மக்கள் உண்டு, காலி பண்ணிடணும், இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மக்கள் இன்றைக்கி அதை அதிகமாக பார்க்குறோம். ரொம்ப மோசமாக. இன்னொரு கூட்டம்னா இன்னொன்றுனா, நம்முடைய பாதுகாப்பு தெய்வனுடைய கருத்தில் இருக்குது, அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டு சொல்லி தான் அனுப்புறார் இல்லையா, ஓனா இழுக்களே ஆடுகளை அனுப்புறது போல உங்களை அனுப்புது, பயப்படாதீங்க அப்படி சொல்கிறார். நாம் தைரியமாக நிற்க நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. 25 அப்போஸ்தலர்கள் 25:7 வசனத்தை வாசிக்கிறேன். அவன் வந்தபோது, அதாவது பெஸ்ட் ஊருக்கு வந்தவுடனே, எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தாங்கள் ரூபிக்க கூடாத அநேக கொடிய குற்றங்களை அவன் மேல் சாட்டினார். சூழ்ந்து நின்றுனாலே விட்டா என்ன பண்ணிடுவாங்க, பாஞ்சிருவாங்க, அந்த கோபத்தோடு தான் நிற்கிறாங்க. லூக்கா எழுதும்போது அதை அவ்வளோ கவனமாக எழுதுற, சூழ்ந்து நின்று தங்களால் ரூபிக்க கூடாத அநேக கொடிய குற்றங்களை அவன் மேல் சாட்டினார். பயங்கரமான குற்றச்சாட்டு. 24:5 என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க, ஜஸ்ட் ஞாபகப்படுத்திருக்காங்க. 24:5 என்னவென்றால், இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாயும் நசரேயனுடைய பதபேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம் அப்படி சொல்றாங்க.
பயங்கரமான குற்றச்சாட்டு, பயங்கரமான குற்றச்சாட்டு. நம்மளே போய் குற்றச்சாட்டு சாட்ட முடியுமா? முடியாதா? இப்போ பிரதரன் சபையார் வந்து அழகுரில் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போனோடனே நேற்று ஜோன்சனை பார்த்தேன். அவங்க சொன்ன ஒரு காரியம் தான், அவங்க போயிட்டு எல்லாம் போலீஸ்க்குள்ள ஆன்சர் பண்ணிட்டு டீ குடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆமாம், கடையில் டீ குடிச்சிருந்தவங்க மறுபடியும் போய் அவங்கள பண்ணி கேஸ் போட்டு, ஏன்னா ஜார்க்கண்ட்லேருந்து யாரோ ஃபோன் பண்ணாங்களாம், அவங்கள விட்டுறாதீங்க, அவங்க மேலே வெயிலில் வர முடியாத கேஸ் போட்டுன்னு சொல்லி. என்ன குற்றம்? வெயிலில் வர முடியாத கேஸு. ஒன்றும் வண்டி கிடைக்கல சொன்னாங்க, வண்டி எங்கே தான் இருக்குது, பிடிச்சி வச்சிட்டேன் வேன். இன்னும் பயங்கரமான காரியங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது, நம்ம பயங்கரமான காரியங்கள் நடந்துட்டுருக்கு. நம்மளை இன்னும் அது வந்து அடையலை, எத்தனையோ பேர் அதை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவன் தன் பிள்ளைகளை பாதுகாக்கிறார், அதை மட்டும் மறந்துடாங்க. தேவன் தன் பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டே தான் இருக்கிறார். அது எப்படின்னா அதெல்லாம் நமக்கு தெரியாது, அது அதிசயமாக விசாரிக்கிறார். பேதர் எடுத்துக்கலாமா? இந்த வசனத்தில் ரூபிக்கக்கூடாத அநேக கொடிய குற்றங்கள், என்ன கொடியன்னு சொல்லி லூக்கா அப்படி எழுதுறாரு, நிரூபிக்கவே முடியாத கொடிய குற்றங்கள், மன்னிக்க முடியாத குற்றங்கள் போல. ஒன்று பேதர் மூன்றாவது அதிகாரம் எடுத்துக்கலாம். ஒன்று பேதர் மூன்றாவது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள், அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அப்போ முதல்ல வந்து நம்ம நீதி நிமித்தம் பாடுபட்டால், நீதி நிமித்தம் பாடுபடுறதுனா ஆண்டவருக்காக பாடுறோம், சரியா? ஆண்டவருக்காக நன்மை செய்ததுனாலே பாடுபடுகிறது, அதனாலே நான் பாடுபட்டால் பாக்கியவான். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதான்? பயப்படாமலும், பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பயப்படாமல் இருங்க. எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? பின்னாடி பார்வோன், முன்னாடி சமுத்திரம், ரெண்டு பக்கம் மலைகள். இப்போ மோசம் என்ன சொன்னார்? பயப்படாதீங்க, என்னையா பேசுகிற நீ அப்படின்னு தான் கேட்டுருவோம். எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? ஆண்டவர் வசனம் சொல்லுது, பயப்படாமலும் கலங்காமலும். எதற்கு? அவங்களுடைய பயமுறுத்தலுக்கு. 2021 கிறிஸ்தவத்தை தொடச்சி எடுத்துருவோம் சொல்லியிருக்காங்கள்ல, நம்மனும் இவங்க 2வது முறை ஆட்சிக்கு வரமாட்டாங்கன்னு நினச்சோம், ஆனால் வந்துட்டாங்க. ஆனால் தொடச்சி எடுக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இப்போ இருக்கிறது போல தான் தெரிகிறது, பார்ப்போம். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கு. நம்ம பாக்கியம் வாங்கலாம் ஆண்டருக்காக பாடுபடும் போது. ஆண்டர் 100% அப்படியே நம்மளை பாதுகாத்துருவார் அப்படிலாம் கிடையாது. வெளிப்படுத்த சொல்லும்போது சிலரை அவங்க என்ன பண்ணுவாங்க, கொலை செய்வாங்க சொல்லியிருக்கு, சரியா? இந்த 2வது அதிகாரத்தில் நீ மரண பரியந்தம் உண்மையில் உள்ளாயிருன்னு சொல்கிறார். கொலை செய்வார்கள் சொல்லி 10வது வசனத்தை பாருங்கள். 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்கள் படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரிந்தம் உண்மையாயிரு. அதுதான் அந்த ஆண்டரை எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உண்மையாயிரு, உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அது எல்லாமே நடக்கலாம், காவலில் போடலாம். நீங்கள் பாருங்க, பெரிய பெரிய மக்கள்லாம் இங்கே ஜெயிலுக்குள்ளே போயிட்டாங்க, அவங்களுக்கே இந்த கெதினா பெரிய ஜட்ஜி கொலை பண்ணிட்டாங்க. எப்படி கொலை பண்ண? ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. ஒரு கேஸும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. கொலை பண்ணவங்கெல்லாம் ஒரு குற்றமும் இல்லாமல் வெளியே வந்துட்டாங்க. அப்படி இருக்குது அவங்களுக்கே அந்த நிலைமைன்னு சொன்னால், நம்மளுக்கு ஆண்டவர் இல்லைன்னா தாவி சொல்கிற மாதிரி இவங்க உயிரோட விழுங்கிடுவாங்க, அதான் உண்மை. அப்போ ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். துன்பம் வராதுன்னு சொல்ல, வரும்போதும் பயப்படாமல் இல்லை. 15வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள்,
நம்ம அவர் அழுக்காக இருக்கிற நம்ம பரிசுத்தம் பண்ணுறதா இல்லை, அவரை போல நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதுதாங்க பரிசுத்தமாக தவறான வழியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தெரிந்தெடுக்கக்கூடாது. அவர் எப்படி நீதி உள்ளவராக இருக்கிறாரோ, அவர் எப்படி பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறாரோ, அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஸ்ட்ரெங்க்த்துங்க, அதுதான் நம்முடைய பலன். இப்போ சொல்கிறார், தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். இப்போ ரெண்டாவது காரியம் என்னென்னா, பதில் சொல்ல ஆயத்தமாக இருக்கு. அவங்க கேள்வி கேட்பாங்க, விசாரிப்பார்கள், அப்போ அவங்களுக்கு பதில் சொல்ல நம்ம எப்படி இருக்கணும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 16வது வசனம், கிறிஸ்துவ கேட்டு உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் நீங்கள் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உள்ளவர்களாய் இருங்கள். சரியா? அப்ப அவங்க நம்மளை குற்றம் சாட்டுறாங்க, ஆனா என் மனசாட்சி என்னென்ன பண்ணக்கூடாது, குற்றம் சாட்டக்கூடாது. அப்ப என்னுடைய மனசாட்சி நல் மனசாட்சியை நான் காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ என்னென்னா, நான் ஒழுங்காக நடக்க வேண்டும். 1000 பேர் குற்றம் சாட்டினாலும் என் மனசுக்கு தெரியும் என்னை பற்றி, அதானே? இப்போ என் மனசு என்னை குற்றம் சாட்டலைன்னா எனக்கு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய தைரியம் உண்டு, என் தேவன் என்னோடு நிற்கிறார் என்ற ஒரு பெரிய தைரியம் உண்டு. அதான் அங்கே அழகாக சொல்கிறார். அப்போ 14வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது பாக்கியவான்கள் ஒன்று சொல்கிறார், பயப்படாமல் கலங்காமல் இரு என்று சொல்கிறார். 15வது வசனம் சொல்லும் பொழுது பரிசுத்தத்தை காத்துக்கொள் என்று சொல்கிறார், உத்தரவு சொல்ல ஆயத்தமாக இரு என்று சொல்கிறார். 16வது வசனத்தை சொல்லும் பொழுது நல் மனசாட்சி உள்ளவனாய் அவங்க ஒன்று பொய்யாய் குற்றம் சாட்டுவாங்க, தூஷிப்பாங்க. சரி, யோசிப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிப்பு எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட குற்றச்சாட்டு அவன் மேலே சாட்டப்பட்டது. அப்போ அவன் எதில் அவன் வெலப்பட்டிருக்க முடியும் சொன்னான், நான் அதை செய்யலையே. அவன் இருதயம் அவன் என்ன பண்ணியிருக்காது, குற்றச்சாட்டவே சாட்டியிருக்காது. அப்போ தேவனுக்கு முன்பதாக அவன் நேராக நிற்கக்கூடியவனாக இருந்தபடியினால் அவனால் தைரியமாக நிற்க முடிஞ்சிச்சு. அதான் அவனுடைய பலனாக இருந்து 17வது வசனத்தை வாசலாம், தீமை செய்து பாட அனுப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அணிவிப்பதே மேன்மையாயிருக்கும். மேன்மையான காரியம் பாக்கியம் என்று சொல்லி வாசிக்கிறோம் 14வது வசனத்தில், இது மேன்மையாயிருக்கும், மேன்மையான காரியம். உலகத்தில் எத்தனையோ பாடுகள் இருக்கு, சரியா? எந்த பாடு மேன்மையானது, எந்த சுமை நல்லது சொல்ல, என் சுமையை ஏற்றுக்கொள்ள, என் முகத்தை ஏற்றுக்கொள்ள, அது மெதுவாக இருக்கும் லகுவாக இருக்கும். இந்த பூமியில் எத்தனையோ பேர் ஜெயில் ரோட்டில் போய் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல குடும்பத்தாரங்க காத்துட்ருப்பாங்க, ஏன்னா பிள்ளைங்க ஏதோ தப்பு பண்ணதுனால வெட்கத்தை விட்டுட்டு அவங்க பாவம் போல காத்துட்டு அந்த பிள்ளைகளை போய் பார்த்துருக்காங்க. அப்படிப்பட்ட பாடுகள் வருமானால் நம்ம அவமானப்படாதும் செய்வோம். நம்ம பக்கத்து விட்டு உட்காரவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை பற்றி என்ன பேசுவாங்க, எப்படி அவங்கள நம்ம முகத்து முகம் சந்திப்போம், ஒரு வெக்கப்பட்டு கூணுகிற ஒரு நிலைமை இருக்கும். அது இந்த பூமியில் எத்தனையோ பேருக்கு நடந்துட்டுருக்கு. நம்ம எந்த சுமையை எடுத்துக்கலாம், என் ஆண்டவருக்காக நீதி நிமித்தம் பாடுபடுகிற அந்த சுமையை எடுப்போமானால், உலகம் என்னை தூஷிக்கும், பொய்யாய் குற்றம் சாட்டும், அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லும், ஆனால் என் மனசாட்சி என்ன சொல்லுன்னா, நான் அப்படி செய்யவில்லை, தெய்வனுக்காக நான் நிற்கிறேன் என்பதனால் அது அவ்வளோ பெரிய மேன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. சரி, அது நம்ம அதனால் தைரியமாக இருக்கலாம். சரி, தேவன் அதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அதனால் அதுக்கு முந்தின அதிகாரத்தில் வருது, 2வது அதிகாரத்தில் பாருங்க, 1 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் போது, 20-21, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அது தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். பிரீதினா என்ன, பிரியமாக இருக்கும். தேவனுக்கு முன்னாடி பிரியமான ஒரு காரியம், அதாவது
சாலமோன் அழகான ஒரு ஜபத்துக்கு என்ன வேணும்னு கேட்டப்ப அவன் சொன்னான். அது அவருக்கு எப்படி இருந்துச்சு? பிரியமாக இருந்துச்சு. ஆ, சரியானதை கேட்டான். அப்போ நாம் வந்து தேவனுக்காக பாடுபடுவது தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்குமா? பிரியமாக இருக்கும், பிரீதியாக இருக்கும். 21 இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனா. அவர் நமக்கு அந்த மாடலை வச்சுட்டு போயிருக்காரு. அப்படி வாங்கன்னு சொல்றாரு. அதுதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், அதற்காகவே அழைத்திருக்கிறார். அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். பாடுபட்டு தவறு செய்து பாடுபடுறதுனால பொறுமையா சகிச்சாலும் என்ன இல்லை, ஒன்றும் பெருமை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவேன். அப்போ பொய்யான குற்றச்சாட்டு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் மனசுக்கே. நான் செஞ்சு அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்லைங்க, நான் செய்யாத காரியத்தை மேலே என்ன பண்ணாங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள்னு சொல்லி வேதம் சொல்லுது. பவுல் மேலே எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுன்னா, தாங்களால் ரூபிக்கக்கூடாத அநேக கொடிய குற்றங்களை அவன் மேல் சாட்டினார். என்ன என்னன்னு சொல்லி லூக்கா மென்ஷன் பண்ணலை, அது நமக்கு சொல்லப்படலை. இஸ்லாமி மேலே குற்றம் சாட்டினா, பொய்யா குற்றம் சாட்டினா, பொய் சாட்சிகளை தேவையான சரியா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்படியெல்லாம் குற்றம் சாட்டினாலும் அந்த குற்றம் நிரூபிக்கப்படவே இல்லைங்க. ரோமர்கள் கிறிஸ்தவர்கள் சில நேரத்தில் அவங்கள ஜெயிலுக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஏசாமி சிலுவையில் அறையிறப்ப கூட எப்படி அறைஞ்சாங்க? யூதருடைய ராஜாந்தான் மேலே எழுதி வச்சார் இந்த பிலாத்து. அது மட்டும் இல்லை, இந்த நீதிமானத்தில் நான் ஒரு குற்றமும் காணவில்லைன்னு சொல்லிட்டு தான் சீவி கொடுத்தேன். எதுக்காகனா, உங்கள் பொறாமையினால் இதை செய்கிறாள் என்பதை அறிந்து. எல்லாம் தெரிஞ்சிச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. ஆனால் தண்டித்தாங்க அன்னைக்கு. அப்போ நிரூபிக்கப்படவே இல்லை, எந்த இடத்துலையுமே நிரூபிக்கப்படலை. இந்த பகுதியில் பார்க்கலாம், பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். 24:5 ஏற்கனவே அந்த வசனத்தை வாசித்தோம். ஆனால் அங்கே நிரூபிக்கப்படவே இல்லை, பயங்கரமான குற்றம் சாட்டு சாட்டுறாங்க. அங்கே இருந்த அந்த நூற்றுக்கு அதிபதி கூட நினச்சினா இவன் வந்து எயித்திலிருந்து வந்த திருடருடைய தலைவன், கொலை கூட்டத்தினுடைய தலைவன் என்று சொல்லி எண்ணினான். 24:13 பாருங்களேன், எப்பொழுது இனிமேல் சாட்டுகிற குற்றங்களை இவர்கள் ரூபிக்க மாட்டார்கள்னு சொல்கிறான். அவங்களால ஒன்றும் செய்ய முடியலை. மன்னிக்கணும், அது வந்து 21 வருது. நான் 24 சொல்லிட்டேன். 38 வருது. அப்போஸ்தலன் பிள்ளை 21:38 அந்த சேனாதிபதி வந்து அவன் பெரிய கொள்ளை கூட்டத்தினுடைய கொலைபாதகனுடைய தலைவன் என்று சொல்லி எண்ணினான். எயித்திருந்தானு சொல்லுகிறான். அதனால தான் அவனை பேச அனுமதிக்கிறான். அனுமதிச்சு பார்த்தா கடைசியில் என்ன இல்லை, அவன்கிட்ட எந்த குற்றமும் இல்லைன்றது அவனுக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால தான் 23 அவனை கொல்ல போகிறாங்கன்னொடனே அவனை எங்கே கொண்டு போயிட்டாங்க, செசரியாவை கொண்டு போகிறாங்க. அப்போ பாதுகாக்கிறான். அந்த 25:18 பாருங்க, 25:18 பெஸ்து சொல்லுகிறான். பெஸ்து என்ன சொல்லுகிறான்? அப்பொழுது குற்றம் சாட்டினவர்கள் வந்து நின்று, நான் நினைத்திருந்த குற்றங்களில் ஒன்றையும் அவன் மேல் சுமத்தாமல், நான் நினைச்ச மாதிரி ஒரு குற்றமும் இல்லை. 19 தங்களுக்குடைய மார்க்கத்தை குறித்தும் மரித்து போன இயேசுனும் ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்று பவுல் சாதிக்கிறதை குறித்தும் சில தர்க்க விஷயங்களை அவன் பேரில் விரோதமாய் சொன்னார்கள். அப்போ வந்து ஒன்றுமே இல்லை, மேட்ரே இல்லை அப்படி சொல்ல சொல்கிறான். குற்றம் சாட்டினது ஒன்று, அவன் மேலே கடைசியில் வச்ச குற்றங்கள் வேறொன்று. 16 பாருங்க, பிலிப்பு பட்டணத்தில் பவுலையும் சிலாவையும் பிடிச்சி சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க. என்ன குற்றம்? ஒன்றுமே கிடையாது. அந்த ஊர் மக்கள் பெரிய ஆட்கள், அந்த அசுத்தாவி பிடித்திருந்த அந்த பெண்ணை வைத்திருந்தவர்கள் பெரிய நபர்கள், நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பிசாசை துரத்தினதுனாலே அந்த பிள்ளை சுகமானதுனாலே பயங்கரமான கோபம். ஏன்னு சொன்னால் அவங்களுடைய ஆதாயம் அற்று போயிட்டு. 19 வாசிக்கிறோம், 16:19. அதனால பவுலின் சிலாமி பிடிச்சி சந்தவெளியில் வச்சு அடித்து சிறையில் அடைச்சிட்டாங்க.
அன்றைக்கு ராத்திரி தான் ஆண்டவர் செயல்படுகிறார், சிறைச்சாலை அசைக்கிறார். கடைசியில் பாருங்களேன், 36:35, பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவர்களை அனுப்பினார். அமைதியில் அவங்க போ சொல்லுங்க, ஏன்னா அவங்க மேலே ஒரு குற்றமும் இல்லை, இவங்க வச்சு விட்டோம், உள்ளுக்கு வச்சுட்டோம், அவங்கள வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தான் போக சொல்கிறா, நீங்கள் என்ன எங்களை பப்ளிக்காக அடைச்சிட்டீங்க, நாங்கள் ரோமர்கள், எங்களை அமைதியில் அனுப்பலான்னு பார்க்குறீங்களான்னு சொன்னேன். இன்னும் பயந்து வந்து கெஞ்சி கேட்குறாங்க. சரி, 39 அவளுடனே தயவாய் பேசி அவளை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டு. ஏன் அவ்வளோ தூரம் வெளியே போக சொன்னாங்க? இப்போ வேறு பிரச்சனை வந்துடும், குற்றம் இல்லாதவங்களை உள்ளுக்கு வச்சுட்டோம் அப்படின்னு பிரச்சனைகள் வந்துன்னு சொல்லி அப்படியே அமைதியில் அவங்கள வெளியே அனுப்புகிறார்கள். 18 ஒரு நிகழ்ச்சியை பாருங்கள். 18:14 பார்த்தீங்கன்னா, அங்கே கல்லியோன் என்ற ஒரு தலைவர் பவுல் பேசுவதற்கு எத்தனைப்படுகையில் கல்லியோன் யூதரை நோக்கி, யூதர்களே, இது ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாத நடக்கையாக இருக்குமே, ஆனால் நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுப்பது நியாயமாக இருக்கும். இது சொற்களுக்கும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்துக்கும் அடுத்த தர்க்கமானபடியினால் இப்படிப்பட்டவைகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவள் நியாயாசனத்தில் நின்று துரத்தி விட்டான். மேட்ரே ஒன்றும் இல்லைடா, ஓடுங்கடான்னு விரட்டி விட்டான். ஸோ அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. சரி, இது வந்து உண்மையான ஒரு காரியம். இந்த உலகத்துக்கு நல்லாவே தெரியும் கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவன்னு சொல்லி, நல்லாவே தெரியும். இதுவரைக்கும் அப்படி தான் இருக்குது. எவ்வளோ தவறுகள் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருந்தாலும் கூட தேவன் அதை எல்லாம் மறைத்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறான். அப்போ நம்ம உண்மையாக இருப்போமானால், பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டால், யோசிப்போம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டான், சிறைச்சாலையில் இருந்தான், ஆனால் அவனை தேவன் என்ன பண்ணார், மிக உயர்மான ஒரு இடத்துல அமர்த்துக்கிறான். ராஜா சொல்கிறான், அவனுடைய உத்தரவு இல்லாமல் கையையாவது காலையாவது ஒருத்தனும் நீட்ட தெண்ட நிட்டு பணியுங்கள் என்று சொல்கிறான். அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இவன் யார் தமன் என்று. ஆண்டவர் அது செய்கிறான், அது முக்கியமான ஒரு காரியம். அது செய்தாலும் செய்யாவிட்டாலும் மேலே குற்றத்தை அவங்களால் என்ன பண்ண முடியாது, நிரூபிக்க முடியாது. அதான் முக்கியமான ஒரு காரியம். மத்தேயு 5:11 வாசிக்கும் போது பாக்கியவான்களாக இருப்பேன்னு சொல்கிறான். அந்த பாக்கியம் அந்த காரியங்களை பற்றி ஆண்டவர் அந்த வரிசையில் சொல்லிக்கொண்டே வரும் பொழுது 5:11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று சொல்கிறார். அது வந்து நடக்கும், அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். அதுதான் தெய்வம் நம்மிடத்தில் எதிர்பார்க்க இருக்கா. அப்போ பலன் மிகுதியாக இருக்கும் ஆண்டுக்காக நம்ம அப்படி பாடுகளை அனுபவிக்கும் போது. சரி, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்த்து முடிச்சிடலாம். அப்போஸ்தலர்கள் 25:8 வரலாம். அவன் மேலே குற்றம் சாட்டினார்கள், பயங்கரமான குற்றச்சாட்டுலாம் சாட்டினாங்க. அப்போ பவுல் பதில் சொல்லுகிறான் 8 அதற்கு அவன் உத்தரவாக, நான் யூதருடைய வேத பிரமாணத்துக்காகிலும் தேவாலயத்துக்காகிலும் ராயனுக்காகிலும் விரோதமாக ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொன்னான். ஏசாமி மேலே 2 மெயினான குற்றச்சாட்டு, ஆலயத்தை இடித்து முன்னலாக கட்டவே சொன்னான். 2 சொன்னான், தான் ராஜா என்று சொன்னான். இப்போ ஆலயத்தை கட்டுறது லோக்கலில் இருக்கிற தேவாலயத்துக்கு விரோதமான குற்றம், ராயன் என்று சொல்வது தான் ராஜா என்று சொல்வது ரோமுக்கு விரோதமான குற்றச்சாட்டு. ஸோ அது ரெண்டையும் வைக்கிறாங்க. அதே போல் இங்கே சொல்கிறார் 3 காரியம், வேத பிரமாணத்துக்காகிலும் தேவாலயத்துக்காகிலும் ராயருக்காகிலும் விரோதமாக ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொன்னான். அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை நோக்கி ஒரு காரியம் சொன்னான். அப்போ பெஸ்துவுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, பவுல் மேலே குற்றம் சாட்டுறதுக்கு இவங்களுக்கு ஒரு முகாந்திரமும் இல்லை, ஒன்றுமே இல்லை, அவங்கள்ட்ட எந்த ஃபைல்ஸுமே இல்லை, எந்த ப்ரூஃபும் இல்லை, எந்த சாட்சியும் இல்லை, சும்மா சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நிரூபிக்கக்கூடாத அநேக கொடிய குற்றங்களை சொன்னாங்க. அது பெஸ்துக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு, இவங்க சும்மா போய் சொல்கிறாங்க சொல்லி. அதனால் இப்போ பவுல் சொல்கிறார், நான் அப்படி ஒரு குற்றத்தையும் அவங்க நான் செய்யலை, அவங்க நிரூபிக்க முடியாது சொன்னப்போ பெஸ்து சொல்கிறான், நீ ஒரு காரியம் செய்ய அப்படி சொல்கிறார்.
அதை பற்றி பின்னாடி சொல்லும்போது 20 வசனத்தை பாருங்க. ஃபெஸ்ட் சொல்லும் பொழுது அதாவது அக்ரிப்பாட்ட சொல்கிறான், இப்படிப்பட்ட தர்க்க விஷயங்களை குறித்து எனக்கு சந்தேகம் இருந்தபடியினால் நீ எருசலேமுக்கு போய் அங்கே இவைகளை குறித்து நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்று கேட்டேன். அதான் அவருடைய மனசில் இருந்தது. எனக்கு இது ரொம்ப விவரம் இல்லை, ஆனால் நம்ம எருசலேமில் போய் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமே, ஏன்னா இது ரிலீஜியஸோடு கூட சம்மந்தப்பட்ட காரியமாக இருக்கிறதுனால சொல்கிறேன். ஆனால் அங்கே ஒரு குறிப்பு வருகிறது, யூதருக்கு தயவு செய்ய மனதா, ஏன்னா லீடர்ஸ் அவங்க, இவன் ஒரு தனி மனிதன், ஆனால் அங்கே வந்திருக்கிறவங்களாம் யார், யூதருடைய தலைவர்கள். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்காக, அவங்கள சாந்தப்படுத்துறதுக்காக அவங்க கேட்டப்ப அவங்க என்ன கேட்டாங்க, ஊரில் இருந்தப்போ எருசலேமில் இருந்தப்போ அவனை இங்கே கொண்டு வந்து விசாரிக்கணும் அப்படி சொன்னாங்க. அதை செய்யலாமா அப்படி சொல்லிட்டு, காரணம் என்னென்னா அவங்க உள்ளுக்குள்ளே வச்சுருந்த அந்த திட்டம் அவனுக்கு தெரியாது. அவன் கேள்விப்படவில்லை, பவுலும் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை, இது நடக்கிறது. ஸோ இந்த இடத்துல தான் பவுல் பேசுகிறார் மீண்டுமாக. ஸோ இதெல்லாம் தற்செயலாக நடந்த காரியை போல் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அடுத்ததாக பவுலை எங்கே கொண்டு போகணும், ரோமுக்கு கொண்டு போக வேண்டும். ஏன் சொன்னால் ஒருவேளை இந்த காரியம் நடவாதிருந்திருந்திருக்குமானால் ஒன்று இவரை எருசலேம் கொண்டு போயிருப்பாங்க, வழியிலே கொண்டிருப்பாங்க, அல்லது யார் ஃபேலிக்ஸ் செஞ்சது மாதிரி உள்ளுக்குள்ளேயே அவனை வச்சுருப்பான், இங்கே இரு அப்படி சொல்லியிருக்கலாம். இப்போ நாட்கள் அவனுக்கு 2 வருஷம் ஏற்கனவே போயிடுச்சு, நீண்ட நாட்கள் போயிடுச்சு, இனிமேல் அவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறது கஷ்டமான காரியம், ராயன் இடத்துல அனுப்ப வேண்டும். அதனால் அவங்க அனுப்புகிறாங்க, அடுத்ததாக நடக்கிற ஒரு காரியமாக இருக்குது. அதனால் பவுல் அங்கே பேசுகிறான். பவுல் தவறு செய்யலை, கோபத்தில் பேசலை, பதறி பேசினதுனால இது நடக்கலை, இதெல்லாமே தேவனுடைய ஒழுங்காக நடைபெறுது. சொன்னால் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், நீ ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று சொல்கிறான், நீ இங்கே சாட்சி கொடுத்தது போல ரோமிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் சொல்லி ஏற்கனவே அவனிடத்தில் சொல்லிவிட்டேன். ஆனால் 2 வருஷம் இங்கே ஆயிடுச்சு, இப்போ இந்த சூழ்நிலையிலே பவுல் இதை பேசுகிறவராக இருக்கிறார். 10 வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு பவுல், நான் ராயனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன், அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது, யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர், நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்ததுண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன், அவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கல் ஆகாது, ராயனுக்கு அபயம் எடுக்கிறேன் என்றார். ஒருவேளை இது முழுமையாக யாருக்கு விளங்கியிருக்காதுன்னா பெஸ்துக்கு விளங்கியிருக்காரு. ஏன் சொன்னால் பவுல் தெளிவாக சொல்லுகிறார், நான் யாருக்கு விரோதமாக எந்த குற்றமும் சொன்னலை, இப்போ நீங்கள் அவங்களுக்கு தயவு பண்ணுறதுக்காக என்னை பிடிச்சி யார் கையில் கொடுத்துறாதீங்க, அவங்க கையில் கொடுத்துறாதுங்க, நான் சாகிறதுக்கு ஆயத்தமாக இல்லை, என்னை அவர்கள் கொல்லக்கூடாதுன்னு சொன்னார். ஒருவேளை பெஸ்துக்கு அது குழப்பமாகவே இருந்திருக்கலாம், ஏன் பவுல் இப்படி சொல்லுகிறான்னு சொல்லி. ஆனால் பவுலுக்கு தான் தெளிவாக தெரியும். ஏன் சொன்னால் அதனால் என்ன சொல்லிட்டான்னா, முதல்ல 10வது வசனம் துவக்கத்தில் பார்க்கும்போது, நான் ராயனுடைய நியாயத்தின் முன்பாக நிற்கிறேன். 11வது வசனம் கடைசியில் பார்க்கும் பொழுது, ராயனுக்கு அபயம் இடுகிறேன் என்றார். அப்பொழுது பெஸ்து தன் ஆலோசனைக்காரருடனே ஆலோசனை செய்து, நீ ராயனுக்கு அபயம் விட்டாயே, ராயனிடத்திற்கே போக கடவா என்று உத்தரவு சொன்னான். இன்றைக்கி சொல்லிட்டாங்கன்னா அதான் ஹைகோர்ட் போகிறேன், சுப்ரீம் கோர்ட் போகிறேன்னு சொல்லி விடுவார்கள். ஆனால் அதை அப்பீல் பண்ணுற மாதிரி அதே போல் சொல்கிறான், நான் ராயனுக்கு அபயம் பண்ண, ராஜா என்னை விசாரிக்கட்டும் என்று சொல்லிவிடுகிறான். அதனால் வேறு யாரும் அவனை இனிமேல் விசாரிக்கவே முடியாது, அவன் ராயனிடத்தில் தான் போய் ஆக வேண்டும். இதெல்லாமே ஒரு வேளை பதறி பவுல் பேசினதான் கிடையவே கிடையாது. பவுலுக்கு பவுல் அங்கே பேசுகிறான், தேவன் அந்த இடத்துல முழுமையான ஆளுகைக்குள்ளாக இருக்கு, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கூட அது ரொம்ப முக்கியமான உண்மையான ஒரு காரியம். சில காரியங்கள்லாம் தவறு செய்கிறது போல் நமக்கு தோன்றலாம், ஆனால் தேவன் நம்மை சரியாக வழி நடத்தி கொண்டு போகிறார். அவர் சுத்த மனசாட்சி உள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த 20வது அதிகாரத்தில் அழகாய் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். மனுஷனுக்கு உண்மதாகவும் தேவனுக்கு உண்மதாக நான் சுத்த மனசாட்சி உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறான். அதுபோல் நம்ம வந்து உண்மையாக இருக்கும் பொழுது, அதனால் பேதுரு எழுதும்போது எதை பற்றி எழுதுறாரு, சுத்த மனசாட்சி சொல்றேன், என் மனசாட்சி என்னை சுத்த குற்றப்படுத்தாதிருக்குமானால் நான் தைரியமாக நிற்க
முடியும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ஒரு காரியம். அடுத்த பகுதியை நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம கவனிக்கலாம். இன்றைக்கு நம்ம கவனித்த காரியம் முக்கியமாக என்ன சொன்னால், உலகம் நம்மை குற்றம் சாட்டும், கொலை செய்ய பார்க்கும், ஆனால் நம்ம யார் கையில் இருக்கிறோம்? ஆண்டுடைய கருத்தில். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொய்யாய் குற்றம் சாட்டுவாரலானால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டவர்களுமாக இருக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், அது பேதுருல கடைசியில் எழுதுகிறார், அது தேவனுடைய சமூகத்தில் வரும்போது பெரிய மகிமையாக காணப்படும். இந்த உலகம் அன்றைக்கு அதை உணரும். ஒருவேளை இந்த பூமியில் அதை உணராவிட்டாலும் அன்றைக்கு அது தெரியும், தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளோ உத்தமமானவர்கள் என்பது. அப்போ இந்த பூமியில் நாம் வீணாய் கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பொய்யாய் குற்றம் சாட்டப்படும் பொழுது ஆண்டுடைய கரத்தில் நாம் கொடுக்க வேண்டும். இந்த மக்களை அவங்களை என்ன செய்ய நினைக்கக்கூடாது? கொலை செய்ய நினைக்கக்கூடாது, அல்லது சாகட்டும் நினைக்கக்கூடாது, அவங்க செத்து போட்டு நம்ம ஜெபம் பண்ணவும் கூடாது. அதுதானே யோவான் யாக்கோவும் ஆண்டோட்ட ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் வானத்திலேருந்து அக்கினி வந்து இவங்களெல்லாம் பட்சித்து போட சொல்லுங்கள், நாங்கள் முடிச்சிடுறோம் அப்படி சொல்கிறோம். இன்னும் ஆவியுடையவர்களா என்று நீங்கள் அறியாதிருக்கிறீங்க. அப்போ நம்முடைய மனதில் குணம், நம்முடைய எதிரி சாக வேண்டும் என்ற ஆசை நமக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அப்படிப்பட்டவர்களாக நான் மாற வேண்டும் சொன்னால், நம்முடைய பிதா அப்படிப்பட்டவன் இல்லாட்டி அவர் விசாசம் அன்னைக்கே ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கலாம், ஆதாமியவாளாக ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கலாம், ஏன் நம்மளையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கலாமே. அப்படி அவர் மட்டும் செய்திருந்தால் இன்றைக்கு யாருமே உயிரோடு கூட இருக்க முடியாது. ஆனால் பாவிகளுக்கு அவர் நாட்களை நீட்டி கொடுக்குறார், துன்மார்க்கனுக்கு நாட்களை நீட்டி கொடுக்குறார். எதற்காக சொன்னால், அவன் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. அப்படி நீட்டி கொடுத்ததுனால்தான் நானும் நீங்களுமே இன்றைக்கி ஜீவனோடு. அதே போல் நாம் மற்றவர்களையும் நினைத்து பார்க்க வேண்டும். ஜோமம் தலையெழுத்தாகும். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த உலகம் எங்களுக்கு என்ன செய்யும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வசனங்களிலே இந்த உலகம் அதை தான் உமக்கு செய்தது, உம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு செய்தது, நீர் அனுப்பின உம்முடைய ஊழியர்களுக்கும் அதை தான் செய்தது, இன்றைக்கும் அதை தான் செய்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் இது குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். ஆனால் அதுதான் உண்மை என்பதை அறிந்து அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்திக்கொள்ள எங்களை கிருபித்தான். எங்கள் ஜீவன் அவர்கள் கையில் இல்லை, உம்முடைய கையில் இருக்கிறது. நாங்கள் பொய்யாய் குற்றம் சாட்டப்படலாம், ஆனால் நாங்கள் உத்தமர்கள் என்பதை நீர் நிரூபிக்கிறவராயிருக்கிறோம். அதற்காக எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆளுகை செய்கிறவராயிருக்கிறீர். அதற்காக அதுதான் நாங்கள் பவுளுடைய வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கொள்கிறோம். மனதில் இருத்த எங்களை கிருபை தான், எங்களுடைய சூழ்நிலைகளில் அதை நாங்கள் சரியாக அதை நாங்கள் பயிற்சி செய்ய எங்களை கிருபை தான். எல்லாவற்றையும் உடைய கருத்தில் எடுக்கிறோம். மீட்பு ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவினால் கேட்கணும் நல்ல பிதாவை. ஆமென்.